இப்போ ராஜேஸ்வரி பிரியம்மா வாங்க. இப்போ இந்தியா முழுவதும் தற்போது தாய்மொழிக்கு ஆதரவான குரல், வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டாலும் சரி. பீகாரில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பீகாரிகள் ஹிந்திக்கு எதிராக பேசுகிறார்கள். ஒரு இடத்துல நல்லா ஆழமாக பேசுகிறாங்க. போஜ்புரி மொழி என்று ஒரு மொழி உண்டு பீகாரில், அது அழிக்கப்பட்டு விட்டது ஹிந்தியின் தாக்கத்தால். ஹிந்தியின் தாக்கத்தால் மராட்டிய மொழி அழிக்கப்பட்டு விட்டது. ஹிந்தி மொழி என்பது உருது மொழி, அரபு மொழி, பாரசீக மொழி கலப்பினம்தான். 1870களில் தான் ஹிந்துக்களுக்கான ஒரு மொழி என்று அது கொண்டு வந்தப்பட்டது. இலக்கியங்கள் இலக்கணங்கள் செறிவு ஒன்றுமல்ல. தமிழ் எடுத்தால் ஏராளமான செறிவுகள், 60,000 மேற்பட்ட கல்வெட்டுகள், 6,000 கிமு 6 மேலுள்ள கல்வெட்டுகள் உண்டு. அந்த காலத்தில் சமஸ்கிருதமும் இல்லை. இந்த நிலையில் மாநிலங்கள் முழுவதும் பிராந்திய மாநிலங்களில் இந்த குரல்கள் தற்போது அதிகரித்து வருவது. ராஜேஸ்வரி பிரியா எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது தாய்மொழி அப்படிங்கிறது எல்லாருக்குமே உயர்வானது தான். அந்த உணர்வுங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. அது வட மாநிலமாக இருக்கட்டும், இங்கே நம்ம பகுதியில் இருக்கட்டும், இது காலம் காலமாக தாய்மொழிக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, சிறப்பு இருக்குது. அதை நம்ம அதாவது உயிருக்கு உயிராக நேசிக்கிறோம். அது எல்லாருமே எல்லாருக்குமே இருக்கணுங்கிறது தான். அன்னையின் மடியில் குடித்த பாலுக்கு ஒப்பாது நான் பேசும் என் தாய்மொழி, அப்படித்தானே? ஆமாம், அப்படி அந்த அளவுக்கு நம்ம தமிழை நேசிக்கிறோம், நம்ம தாய்மொழி நேசிக்கிறோம், அவங்க எல்லாமே அதுதான், தமிழ் தான். ஆம் ஆமாம். இப்போ இங்கே வந்து நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு வந்து திரு மோடி அவர்கள் வந்து யாரை குறித்து பேசுகிறாங்க, மொழி அரசியல் அப்படின்னு. யாரை குறித்து பேசுகிறாங்க, ஏன் இப்போ பேசுகிறார்? ஆமாம், இது ரெண்டுமே வந்து ஆமாம், ரெண்டு கேள்விக்குமே பதில் சொல்லணும் கண்டிப்பாக. என்னோட பார்வையில் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே சார் ஒருத்தவங்க பேசுனாங்க, ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள், அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டில் பேசுறதுனால என்ன தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கும் போதே, தமிழ்நாடை ஒரு தனி நாடாக அவங்க பார்க்குற மாதிரி பேசுகிறாங்க. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு அங்கம், ஒரு நாடு இந்தியா அப்படின்னு ஒரு தேசம்னு கொண்டுட்டு வந்தோம்னா ஒவ்வொரு மாநிலமும் அதோட அங்கங்கள் தான். அப்ப இங்க ஏற்படுற பாலச்சந்திரன் சார், நான் மேடத்துல வாங்கிட்டு உங்கள்கிட்ட வரேன், நீங்க அப்படி இணைப்புல இருக்கு. இங்க ஏற்படுறது அங்க தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றதே வந்து என்ன மாதிரியான பார்வைன்னு எனக்கு தெரியல, அவங்கதான் எனக்கு விளக்கம் கொடுக்கணும். ரெண்டாவது, மொழி அரசியல் நம்ம தமிழ்நாட்டுல இந்த திராவிட கட்சிகள் இங்க வந்து வளர்ந்து நிக்கிறதுக்கு அடிப்படையே வந்து இந்தி மொழியை எதிர்த்தது தான். அந்த எதிர்ப்பு போராட்டமும் அந்த மாநாடும் அவங்க பண்ணின அது, அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் வேரூன்றி அவர்களால் இந்த அரசியலை வந்து இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போறாங்க, தொடர்றாங்கன்னா அது அவங்க இந்தி எதிர்ப்பில் தான் தொடங்கியிருக்காங்க. அப்போ அந்த இந்தி எதிர்ப்பில் திராவிட அரசியல்னாலும் அதை தாண்டி தமிழ் மக்களிடத்தில் தனது மொழிக்கான உரிமை, அது மொழிக்கான ஆதரவு அந்த அளவுக்கு இருக்க போய் தானே ஜெயிக்க முடியுது. அதாவது நான் தான் சொல்றேன், காலகட்டம்னு ஒன்று இருக்கு, அந்த காலகட்டத்தை உணரணும். 1937 திரு ராஜகோபாலாச்சாரி அவர்கள் இருந்தப்ப இருந்த மாதிரி இன்னைக்கு 2022 மக்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லைன்னா மொழி நீ இல்லை ராஜேஸ்வரி, இல்லைன்னா திராவிட கட்சிகள் மொழி அரசியலை பற்றி வச்ச கட்சிகள் எப்படி ஜெயிக்குது? தேசிய கட்சி இங்கே 1% வாங்குறாங்க, தேசிய கட்சியாக 2% வாங்குறாங்க. இல்லைன்னு சொன்னா என்ன காரணம்? இது எதிர்காலம் குறித்து நான் சொல்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் இதை மட்டுமே அடிப்படை, இதில் வளர்ந்துட்டாங்க, அதன் பிறகு அவர்களுடைய வித்தியாசமான அரசியலை கையில் எடுத்துட்டாங்க, மக்களை வந்து பணம் கொடுத்து ஓட்டுகளாக்கி அதை வேற அந்த அரசியலுக்குள்ள இப்ப போக விரும்பல. நான் முதல்ல சொல்லிக்கிறேன், ஏன் இல்லைனா இன்னைக்கு அறிவை வளர்ச்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்தி மொழியை திணிக்கிறதை எதிர்க்கிறோம், ஆனா இந்தி மொழியை கற்றுக்கொள்ளவே கூடாது அப்படின்னு சொல்கிறத நான் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஒரு எந்த மொழியாக இருந்தாலும் அறிவு வளர்ச்சிக்கு பயன்படுதுன்னா நான் கேட்குறேன், நான் என்ன கேட்குறேன், நான் கேட்குறேன் ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்ளக்கூடாது, கற்றுப்போனவர்களை யாராவது கெட்டி பிடிச்சி இழுத்து போட்டதாக ஏதாவது ஆதாரங்கள் உண்டா? ஹிந்தி மொழியை படிக்க போனவங்களை திராவிட அரசியல் கட்சிகள் அதிமுகவோ இல்லை திமுகவோ எடுத்துக்கொள்ளுங்க. 1967 பின்பு பேரஞ்சர் அண்ணாவுக்கு பின்பு இன்றைக்கு கூட டி நகரில் ஹிந்தி பாடசாலை இருக்கு, அங்கே போய் படித்தா அவங்கள 2 ஜெயிலில் போடுவோம், பிடிச்சி விசாரிக்கன்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? யாராவது படிக்க கூடாதுன்ற ஆட்சியாளர்கள் சரியானது. இப்போ அலுவல் மொழியாக இந்தி இருக்கும்போது, அலுவல் மொழியாக இந்தி இருக்கும்போது அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறத அரசாங்கம் உதவி பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும். அதை எந்த இடத்துல அவங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாங்களோ அப்பவே எங்களை படிக்க கூடாதுன்னு சொல்லி இழுத்துட்டு வர்றதுக்கு தான் சமம். இல்லை, படிக்காதன்னு சொல்றதுக்கும் படிக்க வாய்ப்பு இவர்களுக்கு இப்போதைக்கு வந்து பான் இந்தியா படம் தேவைப்படுகிறது, அதுல இந்தி தேவைப்படுகிறது திமுகவிற்கு. அதே மாதிரி ஒரு பிரதமராக வேண்டும் என்ற ஆசை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இப்ப இந்தியிலேயே விளம்பரம் செய்ய தொடங்கிட்டாங்க, அவரை பற்றிய விளம்பரங்களை. அப்ப எல்லாம் அவங்களுக்கு இந்தி தேவைப்படுகிறது. அப்ப
தப்பு இல்ல அது இந்தி தப்பு இல்லங்க நீங்க செஞ்சாதான் எதுவுமே தப்பு இல்லையே எதுவுமே தப்பு இல்லையே அப்ப இன்னைக்கு தன்னோட நிலையை உயர்த்தி கொள்வதற்காக தேவைப்பட்டா அவங்க அதையும் பயன்படுத்திக்குவாங்க அதைத்தான் நான் எதிர்க்கிறேன் மக்களை ஏமாற்றிவிட்டு ஒரு சாதாரண மக்கள் சாமானிய மக்கள் ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் வந்து ஒரு மொழியை தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுல எவ்வளவு உறுதியா இருக்காங்க இன்னைக்கு எல்லா தனியார் பள்ளிகளையும் இந்தி இருக்குங்க சிபிஎஸ்இ சிலபஸ்ல இந்தி இருக்கு ஆனா நான் கேட்டாங்க நீங்க பதில் சொல்லல 22 மொழிகளில் ஒரு மொழிதான் இந்திய அலுவல் மொழி தான் இந்தி தேசிய மொழி அல்ல நல்ல கவனிங்க அலுவல் மொழி மட்டுமே தேசிய மொழி அல்ல அட்டவணை 22 மொழிகளில் இந்தியும் ஒன்று தமிழ்நாட்டில் 1967 பின்பு இதுகாரம் ஆட்சி செய்த பேரறிஞர் அண்ணாவுடைய தலைமையிலும் கடைசியாக அதிமுகவில் செல்வி அம்மா ஜெயலலிதா அவர்கள் யாருமே இதுகாரம் இந்திய படிக்க கூடாது படிச்சா உங்களுக்கு சட்டம் பாயின்னு யாரும் சொல்லல யாரும் சொல்லல அப்ப ஒரு அரசியல் இந்த கிளாஸ்ல எனக்கு இங்க தண்ணிய வெச்சீங்கன்னா தான் தண்ணி எடுத்து நான் குடிக்க முடியும் இங்க கிளாஸே இல்ல தண்ணியே இல்லாம நீ தண்ணி எப்படியாவது குடிச்சுக்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு நீங்க தண்ணி கொடுக்க விரும்பலன்னு அர்த்தம் அதே மாதிரி எனக்கு இந்தி படிப்பதற்கான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி தராதது அப்ப நீங்க என்ன சொல்றீங்க கேளுங்க ராஜேஸ்வரி அம்மா நீங்க என்ன சொல்றீங்கன்னா தமிழக அரசு பட்ஜெட்ல நிதியை ஒதுக்கி ஹிந்தி பாடசாலைகளை எல்லா இடமும் ஆரம்பிக்கிறேன் இந்த காலகட்டத்துல இருமொழி கொள்கையினால வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்றாங்க ஆங்கிலத்தை நாங்க அதனாலதான் திராவிட மாடல் திராவிட மாதிரி இல்ல இவங்க ஆட்சி என்ன ஆச்சு திராவிட மாடல் ஆட்சி தமிழும் ஆங்கிலமும் கலந்ததுதான் இவங்க திராவிட மாடல் புரியுதா அப்ப இவங்களுக்கு ஆங்கிலம் வந்து உலகம் முழுவதும் போறாங்க அப்படிங்கிறாங்க ஏன் இந்தியா முழுவதும் தமிழர்கள் சென்று அவங்களோட தொழில்களை விருத்தி பண்ண கூடாது அப்ப அவங்களுக்கு தேவை என்ன வாக்கு வங்கி அரசியல் மொழியால பிரிப்போம் வாக்கு வங்கி அரசியல் நல்ல ஒரு பாயிண்ட் நம்ம பேசுவோம்